Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ரொம்பவும் கம்மியான இன்க்ரீடியன்ஸில் டேஸ்டியான இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை லிட்டர் பால் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இந்த பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ரெசிபியை ஒரு பிராண்ட் நியூ ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஏன்னா யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபியை நான் தான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த பால் கொதி வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸை ஒரேடியாக பாலில் மிக்ஸ் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பாலை மிக்ஸ் பண்ணி விடலாம். லெமன் ஜூஸ்க்கு குவான்டிட்டி எதுவும் கிடையாது. இந்த பன்னீர் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்தா போதும். ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. திரும்பவும் ஒரு 1-2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். ஏன்னா பன்னீர் இன்னும் பிரிஞ்சு வரல, அதனால் திரும்பவும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டோம். திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த பன்னீரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்குது. உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபில்டர் இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்தை போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்ததுனால இந்த பன்னீரில் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சு இந்த பன்னீரை போட்டுக்கலாம். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பன்னீரை மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த பன்னீருக்கு ஸ்வீட்காக கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இந்த 1/2 லிட்டர் பால்லேருந்து எடுத்த இந்த பன்னீருக்கு ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், டீஸ்பூனில் ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இந்த சர்க்கரையும் பன்னீரும் சேர்ந்து கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் நிதானமாக இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸ்டவ் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிம்மில் கூட வச்சுக்கோங்க. பாருங்கள், முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இன்னமும் 2-3 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கையில் நெய் தடவிக்கிட்டு இது பால்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியமான சூடு இருக்கும்போதே இந்த பால்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆறின பிறகு கொஞ்சம் பால்ஸு மாதிரி வராது, பிரிஞ்சு போயிடும். அதனால் சூடாக இருக்கும்போதே பால்ஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கு தேவையான பால்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அடுத்ததாக ஒரு சாஸ் பேனில் தண்ணி கொதிக்க விடலாம். இந்த தண்ணி கொதிக்கிற டைமில் இதுக்கு மேலே இன்னொரு பவுல் வச்சு டபுள் பாயில் மெத்தடில் சாக்லேட்டை உருக்கி எடுத்துக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைரி மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மில்க் சாக்லேட் கிடைச்சா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க.
இந்த சாக்லேட் நல்லா உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணும்போது சரியாக மெல்ட் ஆகலைன்னா ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக சாக்லேட் மெல்ட் ஆகிடும். இப்போ இந்த மெல்ட்டான சாக்லேட்டில் ரெடி பண்ணி வச்ச பன்னீர் பால்ஸை போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால் ஃபுல்லாக நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா இது மேலே எல்லாம் சாக்லேட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ எம்மியாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எல்லா பால்ஸையுமே இந்த சாக்லேட்டில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெடியான சாக்லேட் பால்ஸை 2-3 ஹவர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த சாக்லேட் கோட்டிங் செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான சாக்லேட் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காருண்யா கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.